வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டீஸ்பூன் ஆயில், கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, அரை டீஸ்பூன் ஓமம், கடைசியாக தேவையான உப்பு, அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், எல்லாமே உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தாளாக பிரித்து எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துடலாம். கூடவே மூணு கலர் குடமிளகாய் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்துடலாம். கடைசியாக இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துடலாம். நல்லா மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதே சமயம் பன்னீர் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. இப்போது அரை மணி நேரம் ஆச்சு, பன்னீர் காய்கறி எல்லாமே நல்லா ஊறியிருக்கும். இனி இதை நம்ம டிக்கா ஸ்டிக்கில் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் குடமிளகாய் சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்தது க்ரீன் கலர் குடமிளகாய் சேர்த்துடலாம். அடுத்தது பன்னீர் சேர்த்துடலாம். அடுத்தது எல்லோ கலர் குடமிளகாய் சேர்த்துடலாம். திருப்பியும் வெங்காயம் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணுங்கிறது இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பியும் பன்னீர் சேர்த்துடலாம். மறுபடியும் எல்லோ கலர் சேர்த்துடலாம். திருப்பியும் ரெட் கலர் சேர்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளோட டிக்காவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இது நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி டவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிக்காவை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது எல்லா சைடும் வேகிற வரைக்கும் இதை விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. நடுவு நடுவில் இதை திருப்பிடலாம். இதை ஒரு சைட் திருப்பிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா சைடும் நல்லா வேகிற வரைக்கும் நடுவு நடுவில் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் டிக்கா எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பன்னீர் டிக்கா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.